மார்க்கத்தினுடைய வாடையை கூட காட்டிக் கொடுக்காமல், அவருடைய சிறு பிராயத்தில் ஆத்மீகம் என்பதை அவருக்கு காட்டிக் கொடுக்காமல், தாண்டோண்டித்தனமாக வளர்த்துவிட்டு கெட்டு போனதற்கு பிறகு, உங்களுக்கு ஞானம் வந்ததற்கு பிறகு குழந்தைகளுக்காக வேண்டிய அழுது விட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, நூஹ் நபியினுடைய மகனுக்கு உதாரணம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. குச்சி வளைவாக இருந்தால் நிழல் எப்படி நேராக இருக்க முடியும்? ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய நிழல், தாய் தந்தையினுடைய ஷெடோ, தாய் தந்தையினுடைய நிழலாகத்தான் அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த ஆசா, இது வளைவாக இருந்தால் இதனுடைய நிழலும் வளைவாகத்தானே இருக்க வேண்டும். வாப்பா உம்மா குடும்பம், தாய் தாயும் தந்தையும் வளைவானவர்களாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா? பிறக்கக்கூடிய குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா? ஒரு ஆலிமிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த காலகட்டத்தில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்கள் இமாம்கள் பிறக்க மாட்டார்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சினிமா பதில் சொன்னாரு? அப்படிப்பட்டவர்கள் பிறப்பதற்குரிய பெற்றோர்கள் இந்த பூமிக்கு மேல் இல்லை என்று சொன்னார்கள். சில மக்களுக்கு உதாரணம், சில மக்களுக்கு உதாரணம் நூஹ் நபியைப் போல மனைவியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல, யாரும் இல்ல. அவர் தத்தனிய 950 வருடங்களுக்கு மேலாக இந்த பூமிக்கு மேல் தீன் பணி செய்தவர், ஆனாலும் அவருக்கு அது நசீபாகவில்லை. அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள், அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இதை யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். குழந்தைகள் கெட்டுப்போனதுக்கு பிறகு நூஹ் நபியினுடைய மகன் கெட்டுத்தானே போனார் என்று, நூஹ் நபியினுடைய மகன் கெட்டுப்போனது எப்படி தெரியுமா? அவர் செய்ய வேண்டிய முயற்சிகள் அனைத்தையும் 950 வருடங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செய்தார். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. வாப்பா செய்ய வேண்டிய முயற்சிகளை, வாப்பா செய்ய வேண்டிய பணியை, வாப்பாவினுடைய கடமையை நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் செய்தார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அல்லாஹ் நாடவில்லை. அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பலில், அவர்கள் கப்பலில் இருக்கிறார்கள், மகன் தண்ணீரில் தாண்டு கொண்டிருக்கிறான், மகன் தண்ணீரில் தாண்டு கொண்டிருக்கிறான், அவனுடைய தொண்ட, அதாவது தொண்ட வரைக்கும் தண்ணி வந்து விட்டது, தாண்டு கொண்டிருக்கிறான். அந்த கட்டத்திலும் சொன்னார்கள், யா புனையர் கப் மஅனா, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவனே, இப்பயாவது வந்து சேருவாப்பா. அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்தார், அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்தார், அந்த கட்டம் வரைக்கும் முயற்சி செய்துவிட்டு, என்னுடைய குழந்தைகள் எனக்கு வழிபடவில்லை என்றால் சொல்லிக்கொள்ள முடியும், நூஹ் நபிக்கும் அவருடைய மகன் வாய்க்கவில்லை தானே என்று சொல்லிக்கொள்வது பொருத்தம். எந்த முயற்சியும் செய்யாமல், மார்க்கத்தினுடைய வாடையை கூட காட்டிக் கொடுக்காமல், அவருடைய சிறு பிராயத்தில் ஆத்மீகம் என்பதை அவருக்கு காட்டிக் கொடுக்காமல், தாண்டோண்டித்தனமாக வளர்த்துவிட்டு கெட்டு போனதற்கு பிறகு, உங்களுக்கு ஞானம் வந்ததற்கு பிறகு குழந்தைகளுக்காக வேண்டிய அழுது விட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, நூஹ் நபியினுடைய மகனுக்கு உதாரணம் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனி மனிதனுடைய வாழ்வுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நூஹ் நபியையும் உதாரணமாக காட்டிவிட்டு குடும்ப வாழ்க்கைக்கு உதாரணமாக ரெண்டு வரலாறு சொல்லுகிறான். இப்ராஹிமுடைய குடும்பம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக, அந்த குடும்பத்தை தந்தருவானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குடும்பம், ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். குர்ஆன் ஒரு சூரா இருக்கு, சூரா ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம். அந்த குடும்பத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் யார், அந்த குடும்பத்தினுடைய தலைவி யாரு, அவளுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருந்தது. அன்பு தாய்மார்களே, சகோதரர்களே, உங்களுக்காக வேண்டி உங்களை பற்றி பேசக்கூடிய சூரா இது, கணவனை பற்றி பேசக்கூடிய சூறாவல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பற்றி பேசும் பொழுது
ஒரு தகப்பனை வைத்த அந்த சூரா அந்த அந்த வரலாறை அல்லாஹ் பேசுகிறான். ஆல இம்ரானுடைய வரலாறை பேசும் பொழுது இம்ரானை பத்தி வைத்து பேசவில்லை, இம்ரானுடைய மனைவியை வைத்து அல்லாஹ் பேசுகிறான். எனவே ஒரு குடும்பத்துக்கு தலைவனாக தலைவியாக ஒரு ஆண் ஒரு பெண் இருக்கலாம். ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பம் நெறிப்படுத்தப்படலாம், ஒரு பெண்ணை கொண்டு ஒரு குடும்பத்தினுடைய தலையெழுத்து நல்லதாக எழுதப்படலாம் என்பதற்கு உதாரணமாக உபமானமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரா ஆல இம்ரானில் இம்ரானுடைய குடும்பம், அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் அனைவரும் அந்த இம்ரானுடைய வம்சத்தில் குடும்பத்தில் பிறந்தவர்கள். அதை பற்றி தனியாக குர்ஆன் கரைத்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆச்சரியமான குடும்ப வாழ்க்கை. எனக்கு உங்களுக்கு உதாரணம், சூஃபியாக்களத்தில் ஒரு தத்துவம் இருக்கிறது, இஸ்தகீம் அந்த யஸ்தகீமு பிக கைருக் வலா யஸ்தகீமு அல்லு வல்உது அவஜ். ஒவ்வொரு தகப்பனையும் பார்த்து சூஃபியாக்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன சொல்லுகிறார், இஸ்தகீம் அந்த, நீ முதலாவது நேராக நில்லு, உன்னை பின்துயரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து நேராக நிற்பார்கள். இஸ்தகீம் அந்த, நீ நேராக நில்லு, உன்னை பின்துயரக்கூடியவர்கள் உன்னை பார்த்து நேராக நின்று கொள்வார்கள். கைப யஸ்தகீமும் வில், எப்படி நிழல் நேராக இருக்க முடியும் குச்சி வளைவாக இருந்தால். குச்சி வளைவாக இருந்தால் நிழல் எப்படி நேராக இருக்க முடியும்? ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய நிழல், தாய் தந்தையினுடைய ஷெடோ, தாய் தந்தையினுடைய நிழலாகத்தான் அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். அதைத்தான் சூஃபியாக்கள் சொல்லுகிறார்கள், கைஃப யஸ்தகீமும் வில்லு, எப்படி வாப்பா நிழல் நேராக இருக்க முடியும், வல்உது அவஜ், கம்பு குச்சி வளைவாக இருந்தால். என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த அசா, இது வளைவாக இருந்தால் இதனுடைய நிழலும் வளைவாகத்தானே இருக்க வேண்டும். வாப்பா உம்மா, குடும்பம் தாய் தாயும் தந்தையும் வளைவானவர்களாக இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா? பிறக்கக்கூடிய குழந்தைகள் நேராக இருக்க முடியுமா? ஒரு ஆலிமிடத்தில் கேட்கப்பட்டது, இந்த காலகட்டத்தில் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திருமிதி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற உலமாக்கள் இமாம்கள் பிறக்க மாட்டார்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சினிமா பதில் சொன்னாரே, அப்படிப்பட்டவர்கள் பிறப்பதற்குரிய பெற்றோர்கள் இந்த பூமிக்கு மேல் இல்லை என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுப்பதற்குரிய பெற்றோர்கள் பூமிக்கு மேல் இல்லை. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் வந்துவிட்டால், பெற்றோர்கள் இருப்பார்கள் என்றிருந்தால் அப்படிப்பட்ட இமாம்கள் இன்றும் பிறக்கலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவில் மக்காவுடைய மக்காவாசி, ஆனால் அவருடைய தகப்பனார் வறுமையின் காரணமாக இன்று பலத்த தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய கஸ்ஸா இந்த பிரதேசத்துக்கு குடியேறினார்கள். வயிற்றில் குழந்தை, மனைவியை அழைத்துக் கொண்டு மக்காவிலிருந்து கஸ்ஸா பலஸ்தீனுக்கு போய் குடியேறி விட்டார்கள். பலஸ்தீனகத்துக்கு போய் சேருவதற்கு முன்னாலேயே அல்லது சேர்ந்த உடனேயே அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனாதையாக பிறந்தார்கள். தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய், என்ன கனவு கண்டால், எப்படிப்பட்ட நேர்ச்சைகள் செய்தால், எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தாயாக அந்த தாய் இருந்தால், வரலாறுகளை படித்து பாருங்கள். வரலாறு பாடம் சொல்லித்தரும். இமாம் ஷாஃபி பிறக்க வேண்டும் என்றிருந்தால் இமாம் ஷாஃபியினுடைய தாயை போன்ற ஒரு தாய் முதலாவது பிறக்க வேண்டும். இமாம் புகாரி பிறக்க வேண்டும் என்றிருந்தால் இமாம் புகாரினுடைய தாயை போன்ற தாய் பிறக்க வேண்டும். வரலாறுகள் சொல்லுகிறது, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கும் பொழுது இரண்டு கண்ணுடைய பார்வைகளையும் இழந்த நிலையில் தான் பிறந்தார்கள். குருடனாக பிறந்தார்கள், பார்வை இல்லை. தாயினுடைய துஆ, தாயினுடைய விடா முயற்சி, தாயினுடைய பாசிட்டிவான நேர்மறையான போக்கு, சுபஹானல்லாஹ்,
குழந்தையினுடைய பார்வை திருப்பி கிடைத்து விட்டது. குழந்தையினுடைய பார்வை திருப்பி கிடைத்து விட்டது. கிதாபுகள் இருக்கிறது, தாய்மார்களின் ஊடாக வளர்க்கப்பட்ட இமாம்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலில் இருக்கிறது. அவர்கள் பெற்றோரை காணவில்லை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படிப்பட்ட இமாம்கள், இவர்களை வளர்த்தெடுத்தவர்கள் தாய்மார்கள். எனவே தாய் குலம் என்பது ஒரு லேசான குலம் அல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தாய் கற்பிணியாக இருக்கிறாள். ஆலே இம்ரானில் வரக்கூடிய வரலாறு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனவே வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள், குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளை திருத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய பெற்றோருக்கு சொல்லிக் கொள்கிறேன், நானும் ஒரு தகப்பனாக இருந்து பேசுகிறேன். முதலாவது நானும் நீங்களும் எங்களையும் எங்களை திருத்திக் கொண்டால் எங்களுடைய குழந்தைகள் தானாக திருந்திவிடும். கம்பு நேராகிவிட்டால் நிழலும் தானாக நேராகிவிடும். அதனால தான் குர்ஆன்ல ரெண்டு வரலாறு இருக்கிறது. அதை சொல்லி இந்த ஹுத்பாவை முடிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்டு, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தந்த மகனிடத்தில் போய் சொல்லுகிறாரு, என்ன நபி பட்டம் கிடைத்தில்ல, ஒரு 13-14 வயது நிரம்பிய ஒரு மகன். அந்த மகனிடத்தில் போய் வாப்ப சொல்றாரு, அன்றைக்குத்தான் வாப்பவை சந்திக்கிறாரு, அந்த இன்சிடென்ட்ல தான் வாப்பவை சந்திக்கு, இவர் என்ற வாப்பா என்றது அவருக்கு அன்றைக்குத்தான் தெரியும். அந்த புள்ளைட்ட சொல்லுது, வாப்பா, யா புனய்ய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக, உன்னை அறுத்து சக்ரிஃபைஸ், அதாவது குர்பான் செய்யும்படியாக என்னுடைய ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான். நான் கனவு கண்டிருக்கிறேன். நபிமார்களுடைய கனவு வகையாகத்தான் இருக்கும். நான் என்ன செய்து கொள்ளேன் கேட்டார்கள். ஒவ்வொரு தகப்பனும் யோசிங்க பார்ப்போம், தந்த சொந்த வாழ்க்கைக்கு இதை அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். என்னோட புள்ள கேட்ட ஒன்றை எனக்கு வாங்கி கொடுக்க ஏதாண்டு சொல்லி சூசைட் பண்ணிக்கொண்டு பெற்றோர் இருக்கிறாங்க இந்த நாட்டில். இந்த புள்ள கேட்டுச்சு, எனக்கு இதை வாங்கி கொடுக்கலாது, நான் வறுமையில இருக்கிறேன், புள்ள கேட்டதுக்கு பிறகு அதை கொடுக்கலட்டி நான் வாழ்ந்து என்ன பிரயோசனம் என்று தந்த வாழ்க்கையை மாய்த்து கொண்ட பெற்றோர்கள் வாழக்கூடிய பூமி இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கிறாங்க மகனிடத்துல, மகனே, ஒன்னு அறுத்து குர்பான் செய்யும்படியாக ரப்பு எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் வஹீ கனவின் வழியாக, நான் என்ன செய்ய என்று கேட்டார்கள். அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லிச்சது, யா அபதிஃப் அல் மா துஅமர், பாப்பா சொல்லப்பட்டதை செய்து முடித்து விடுங்களேன். இது கென்னத்துக்கு ஒரு மஷூர் ஆலோசனை, நாளைய கியாமத்தில் சந்திப்போமே. ஒவ்வொரு பெற்றோரும் நானும் யோசிக்க வேண்டும், ஒரு 13-14 வயதுடைய ஒரு குழந்தை இதை சொல்லுவதாக இருந்தா இது இந்த பிள்ளையினுடைய தலையில எங்கேயோ ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகித்தான் இருக்குது. நான் உங்களிடத்தில் பேசுவதாக இருந்தால், எந்த ஒன்றை பேசுவதாக இருந்தாலும் அது சுயமாக வராது, அது மூளையில பதிவாகத்தான் இருக்கணும். ஒன்றை வாசித்து படித்து கேட்டு அந்த தலையில ரெக்கார்ட் பண்ணித்தான் வாயால பேச முடியும். ஆங்கிலம் பேசுறோம் என்று ஆங்கிலம் தலையில ரெக்கார்டா இருக்குது, அந்த வெக்கோபுலரி, அந்த வார்த்தைகள் தலையில பதிவாக இருக்குது. தலையில இல்லாத வார்த்தை வாயால வர முடியாது. இந்த 14 வயது புள்ளப்படி பேசுவதாக இருந்தா இந்த வார்த்தைகள் ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுந்த வாப்பா, நாளை கியாமத்தில் சந்திப்போம் என்று சொல்லுவதாக இருந்தா இது சும்மா வர இல்ல, இது ரெக்கார்ட் ஆகிருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, இமாம் புகாரி ரிவாயத்து செய்றாங்க ஹதீஸ், ரியாது சாலிஹீன்ல இருக்குது, ரியாது சாலிஹீன படிங்கோ வாசிங்கோ. உலமாக்களுக்கு சொல்றேன், இதை வெறுமனே வாசிப்பதின் ஊடாக மட்டும் விளங்க மாட்டாது, இதை உம்மத்துக்கு வழங்கப்படுத்துங்கோ, இது உம்மத்துக்கு வழங்கப்படுத்துங்கோ. ஒவ்வொரு ஹதீஸும் வாசிக்கப்பட்டு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் உம்மத்துக்கு. வெறுமனே ஹதீஸ மட்டும் வாசிக்கிறதினூடாக உம்மத்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க என்ன தெரியுமா, ஹதரத்
இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் தன் குடும்பத்தை அந்த பச்சிலன் பாலகன் அந்த மதல புள்ள அந்த புள்ளைக்கு வயசு 6 மாதம் அல்லது 8 மாசம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஏஜ்ல அல்லாஹ்வுடைய கட்டளை உங்களோட மனைவியை கொண்டு போய் விட்டுட்டு வாங்கோ காபத்துல்லாவுக்கு பக்கத்தில். இன்றைக்கு நாங்க போற காபா அன்றைக்கு ஜம்சம் இல்ல, அன்றைக்கு ஜம்சம் தவறும் இல்ல, அன்றைக்கு ஹஜ்ரல் அஸ்வதும் இல்ல, அன்றைக்கு மகாம் இப்ராஹிம் இல்ல, அன்றைக்கு ஹிஜ்ர இஸ்மாயில் இல்ல, அன்றைக்கு ஒன்றும் இல்ல. அது ஒரு பாலைவனம், அதுல பவுண்டேஷன் மட்டும் இருக்குது. இப்ராஹிம் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிறான், அப்படிப்பட்ட இடத்துல கொண்டைத்து விட்டுட்டு வாராங்க. அல்லாஹுடைய கட்டளை கொண்டைத்து விட்டுட்டு வாங்கோன்னு சொல்லி இமாம் புகாரி ரிவாயத்து செய்றாங்க. தந்த குடும்பத்தை கொண்டு போய் அன்பு மகனையும் அன்பு மனைவியையும் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய கட்டளை வேறொன்றும் கிடையாது வேறொன்றும் கிடையாது. மனைவிக்காக வேண்டி பிள்ளைகளுக்காக வேண்டி ஹராத்த செய்யக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் இதை படியுங்க, இதை வாசிங்க. என்ன செய்ய பிள்ளைய சந்தோஷமா வைக்கணும், என்ன செய்ய மனைவிய சந்தோஷப்படுத்தணும். இந்த மனைவிய சந்தோஷப்படுத்தணுமா, அதுக்கு இந்த உம்மோட கோவிச்சு கோலோடும் கோவிச்சு கொடுறேன், பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட உண்மை யாரு தெரியுமா, உங்களோட சுவர்க்கம், உங்களோட உண்மாவோட சுவர்க்கம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானார், உங்களுடைய பெற்றோர்களை மன்னரைகளை சுனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பானார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போறாங்க, மனைவி காச்சரியம் என்ன இது நடக்குது. அவர் வார்த்தை கேட்டார், கையில புள்ளைய வச்சுக்கொண்டு கையில புள்ளைய தூக்கி கொண்டு வார்த்தை கேட்டார், யா இப்ராஹிம் ஐன தத்ஹப் வ தத்ருக்னா பிஹாதல் வாதி அல்லதி லைஸ ஃபீஹி அனீஸுன் வலா ஷைஉன் ஃபகாலத் லாலிக லஹு மிராரன் வ ஜஅல லா யல்தஃபித்து இலைஹா. இப்ராஹிம் எங்க போறீங்க, எங்களை விட்டுட்டு கையில புள்ள பச்சிலன் பாலகன் இந்த குழந்தைய சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தாய் ஒரு கேள்வி கேட்கிற, எங்க போறீங்க, எங்களுக்கு என்ன நடக்க போகுது, இங்க யாரும் இல்லையே. விவாதின் ஒரு மரம் ஒரு செடி ஒரு கொடி ஒன்றும் இல்ல, அப்படிப்பட்ட இடத்தில் விட்டுட்டு போறீங்க, எங்க போறீங்க. அவர் பதில் சொல்லவும் இல்ல, திரும்பி பார்க்கவும் இல்ல. என்ன திரும்பி பார்க்கலா, கண்ணால கண்ணீர் கொட்டும், திரும்பி பார்க்கல அழுக வந்துடும், திரும்பி பார்க்கல ஒண்ணு செய்ய அல்லாஹுடைய கட்டளை விட்டுட்டு போறாங்க. அப்ப அந்த மனைவி கேட்டா கையில புள்ளைய சுமந்து கொண்டு, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ்வா உங்களுக்கு சொன்னான். அப்ப தலைய ஆட்டி சொன்னாங்க, அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் தான் நான் இதை செய்யறேன். அப்ப அந்த தாய் என்ன தெரியுமா சொன்னால், கையில புள்ளைய தூக்கி கொண்டு நீங்க பத்திரமா போய் வாங்கோ, இதன் அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை வீணாக்க மாட்டான். இந்த தாய் இந்த கையில புள்ளைய சுமந்து கொண்டுதான் கேட்டா, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி அல்லாஹ்வா சொன்னான்னு கேட்டா, அதே வார்த்தையைத்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் சொல்றாங்க, ஏவப்பட்டதை செய்து விடுங்களேன். உம்மா கேட்டா அல்லாஹுடைய கட்டளையா, ஓ அல்லாஹுடைய கட்டளை, அப்படியாக இருந்தால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அதைத்தானே சொல்றாரு புள்ள, அதைத்தானே புள்ள சொல்லுது. அன்பு தாயே சகோதரியே, சோசியல் மீடியாவையும் கார்ட்டூனையும் சினிமா படங்களையும் தேவையில்லாத நாடகங்களையும் ஓரமாக வைத்து விட்டுவிட்டு கையில குழந்தைகளை சுமந்து கொண்டு குரானை ஓதி ஓதி பிள்ளைக்கு பால் கொடுங்க பார்ப்போம், உங்களோட புள்ள குரானுடைய ஹாபிஸாக தானாக மாறிவிடும். நான் மத்தத சொல்ல விரும்ப இல்லை, நான் மத்தத சொல்ல விரும்ப இல்லை. ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை எழுதக்கூடிய சக்தி அந்த தாய்க்கு தான் இருக்கிறது. அந்த தாய் கேட்டால் அல்லாஹுடைய கட்டளையா இது என்று சொல்லி, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி செய்யும்படியாக அல்லாஹ்வா சொன்னான் என்று கேட்டார். அந்த தாய் கேட்டால்
அதே வார்த்தையை மகன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் அதில் என்ன ஆலோசனை, அதில் என்ன மசூரா, அதில் என்ன என்ன டிஸ்கஷன், ஏறப்பட்டதை செய்து முடித்து விடுங்க வாப்பா என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட குடும்பத்தை நசீபாக்குவானாக, அப்படிப்பட்ட குடும்ப உணர்வை நசீபாக்குவானாக, பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் ஒரு வரலாறும் குரான் இருக்குது. இந்த காலத்தில் இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லி வரலாறு, பெரிய வரலாறு குரானுடைய வரலாறு, அழகான வரலாறு. யங்ஸ்டர்ஸ், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள், ஒவ்வொரு வாலிபரும் படிக்க வேண்டும், ஒவ்வொரு வாப்ப படிக்க வேண்டும், அது வேறொரு கோணத்தில், ஒவ்வொரு யூத்தும் படிக்க வேண்டும். எங்கட வாழ்க்கையில நாங்க எப்படிப்பட்ட ட்ரஸ்வர்தியாக இருக்கணும், எப்படிப்பட்ட பியோ சுத்தம் இருக்கணும் என்று. அன்பான வாலிபர்களே, திருமணம் முடித்தா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஃபெஸ்ட் நைட். ரெண்டு விஷயத்தை சொல்றேன், கல்யாணம் முடிச்சு வாழ்ந்த ஃபெஸ்ட் நைட் போல கபருடைய ஃபெஸ்ட் நைட்டும் இருக்குது. திருமணம் முடித்து வந்து முதலாவது மனைவியை சந்தித்த நாள் ஞாபகத்தில் இருக்கிறது போல அதுக்கு நாங்க ஃபெஸ்ட் நைட் என்று சொல்றோம். அதே போல ஃபெஸ்ட் நைட் கபர்லேயும் இருக்குது. அல்லாஹ் அந்த நாளை நல்ல நாள் ஆக்கி வைப்பானார். ஆனால் நானும் நீங்களும் திருமணம் முடித்து மனைவியை சந்திக்கிற நாள் ஃபெஸ்ட் நைட் என்று சொல்லலாம். ஆனா எல்லாருக்கும் அது ஃபெஸ்ட் நைட் அல்ல, அது எல்லாருக்கும் ஃபெஸ்ட் நைட் அல்ல. ஃபெஸ்ட் நைட் யாருக்கு தெரியுமா, அன்றைக்குத்தான் வாழ்க்கையில முதல் தடவையாக ஒரு பெண்ணை தொட்டு பார்க்கிறேன் என்று இருந்தால் அது முதல் நைட் லைஃப்ல. இன்றைக்குத்தான் திருமணம் முடித்து கவில் துணிக்காக சொல்லி இன்றைக்குத்தான் முதல் தடவையாக ஒரு பெண்ணை என்னுடைய கையால தொட்டிருக்கிறேன் என்ற நாளாக அந்த நாள் இருக்கும் என்றால் அந்த இரவுக்கு பெயர் ஒரு நைட், அது ஃபர்ஸ்ட் நைட். இல்ல இதுக்கு முன்னால் எவ்வளவோ தொட்டிருக்கிறேன், எவ்வளவோ முசாபா செஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ எல்லாம் செஞ்சு பார்த்திருக்கிறேன் என்றிருந்தா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அது ஃபர்ஸ்ட் நைட் அல்ல, அதுவும் ஒரு நைட். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய வாலிபர்களுக்கு அந்த பியோவ நசீபாக்குவானாக, அந்த சுத்தத்தை நசீபாக்குவானாக. இங்க வாங்கிப்ப வாலிபர்களை குறை சொல்ல வானம். அதுக்கும் அல்லாஹ் குர்ஆன் உதாரணம் சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரே சிறை கைதி, அட்ரஸ் இல்லாத ஆள், அவருடைய வாப்ப எங்க, அவருடைய குடும்பம் எங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியா. கிணத்தில இருந்து எடுக்கப்பட்டவர், அரண்மனைக்குள்ள வாழ்ந்தாரு. அட்ரஸ் இல்லாத ஒருவரை, ஒரு அட்ரஸ் உள்ள ஒரு பெண்மணி, அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி அல்லது அந்த நாட்டினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய மனைவி, அவளுக்கு ஒரு ஆசை வருகிறது இந்த வாலிபர் மீது, ஒரு மோகம் வருகிறது. இவர் அடைஞ்சு கொள்ளணும், இவர் அடைஞ்சு கொள்ளணும் ஆசை வருகிறது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் நபிப்பட்டம் கிடைத்தில்ல, ஒரு வாலிபர், ஒரு யங் ஏஜில் இருக்கிறாரு. அந்த ஏஜில், அந்த வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து அந்த பெண் நாடுறாள், சும்மா நாட இல்ல, அத்தாரிட்டியோடு நாடினாள். ரிக்வஸ்ட் இல்ல, ரிக்வஸ்ட் பண்ணல, அத்தாரிட்டி. என்ன அத்தாரிட்டி தெரியுமா, கதவெல்லாம் மூடினாள், அரண்மனையினுடைய கதவெல்லாம் மூடினாள். சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டே இருந்தால் கணவன் வீட்டை விட்டு வெளியே போகும் வரைக்கும், கணவன் வீட்டை விட்டு வெளியே போன நேரம் வந்துச்சு, கதவெல்லாம் மூடி போட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து போய் கூப்பிடுறாள் பாவத்தின் பக்கமாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله انه ربي احسن مصواي انه لا يفلح الظالمون. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த சகோதரி, அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த பெண்மணி பாவத்தின் பக்கமாக அழைக்க இல்ல, ரிக்வெஸ்ட் பண்ண இல்ல, நிர்பந்திக்கிறாள். செய்து வந்துதான் ஆக வேண்டும், உனக்கு வேற எந்த ஒண்ணு செய்ய இயலாது, கதவு மூடப்பட்டிருக்குது. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவிந்து கொள்றாங்க. இப்ப யோசிங்க பார்ப்போம், இது நடக்கலுமா, இது பாசிபிளா? ஒரு யூத், ஒரு வாலிபன், அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள், இந்த பெண்மணியை கையில வச்சு கொண்டா எல்லாம் நடக்கும், எல்லாம் சரி. இந்த பெண்மணி தானே,
அந்த அந்த நாட்டினுடைய முதல் பெண்மணி அவர் கையில வச்சுக் கொண்டார். இப்ப அல்லாஹ் இந்த வரலாறு சொல்லி சொல்றான், நீங்க கொஞ்சம் யோசிங்கோ, ஒரு புள்ள ஒரு யங் ஏஜ்ல ஒரு யூத் இப்படி சொல்லுவதாக இருந்தா இதுவும் தலையில ரெக்கார்ட் ஆயிருக்கணும், இது ஜீன்ஸ்ல வரணும், இது ஜீன்ஸ்ல வரணும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பம்மா வாப்பட உம்மாவை பத்தி குர்ஆன்ல பேசிருக்கார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இமாம் புகாரி சொல்றாங்க தன்னுடைய புகாரி ஷரீஃப்ல, யூசுப் அலைஹி வாப்ப யார்? யாக்கூப் அலைஹி ஸலாம். யாக்கூப் அலைஹி வாப்ப யார்? இஸ்ஹாக் அலைஹி ஸலாம். இஸ்ஹாக் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மா சாரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க இப்படித்தான் நடந்து கொண்டாங்க. வாப்பம்மா செய்ததை பேரப்புள்ள செய்து காட்டுது, வாப்ப உம்மோட ஆக்ஷன் புள்ளேட ஆக்ஷனாக மாறுது. லா யஸ்தகீமு வில்லு வல் அவ்து அவஜ், கம்பு குச்சி வளைவாக இருந்தால் ஒரு நாளும் நிழல் நேராக மாட்டாது. இதைத்தான் அந்த புள்ள சொல்லுது. நம் ரூத் என்ற மன்னன் ஹதரத் சாராவை அழைத்து இப்ராஹிமுடைய வைஃப இப்ராஹிம் இஸ்லாத்துடைய மனைவியை கடத்தி கொண்டு போய் ஒரு அறைக்குள்ள பேய்த்து புகாரிய பிறட்டும் சகோதரர்களே, படிங்க இந்த பாடத்தை, எங்கட பிள்ளைகளுக்கு இந்த புகாரிய படிச்சு கொடுங்க, இந்த ரியாது சாலிஹீன வாசிங்க வீட்டுல, இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க என்ன இருக்குது இதுல. புள்ள பாப்பம்மா செஞ்சத்தை புள்ள செய்து என்ன சொல்லுது புள்ள பாப்பம்மா? அல்லாஹ் குர்ஆன் இமாம் புகாரி சொல்றாங்க, அந்த அரசன் எடுத்துக்கொண்டு பேய்த்து அந்த பெண்ணை தந்த அறைக்குள்ள போட்டு கதவெல்லாம் மூடித்தான். ஹதீஸ்ல வந்த வார்த்தைகள் அப்படியே எனக்கு சொல்ல நேரம் இடம் கொடுக்கவில்லை. கதவெல்லாம் மூடித்தான். மூடிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து பாவத்தின் பக்கமாக நிப்பந்தித்தது போல ஒத்தோரிட்டியோட அந்த அரசனும் ஒத்தோரிட்டியோட இந்த சாராவை நிப்பந்திக்கிறான். இவன் கொட்டும் செய்யறான், நோ சாய்ஸ். இவன் இதை செய்ய இல்லைன்னா கொண்டு போட்டுடுவான். இவன் செய்ய இல்லடா, என் லைஃப் முடிஞ்சு, என் கணவனும் இல்ல, எனக்கு யாரும் இல்ல, இந்த அறைக்குள்ள நான் மட்டும் இருக்கிறேன், இவன் என்ன பாவத்தி பக்கமாக நிர்பந்திக்கிறான். இந்த நேரத்தில் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஆயுதம் துஆ மட்டும்தான், துஆ மட்டும்தான். அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா, அல்லாஹும்ம இன் குன்து ஆமந்து பிக் வபி ரசூலிக் وَأَحْسَنْتُ فَرْجِي إِلَّا عَلَى زَوْجِي. யா அல்லாஹ், நான் உன்ன விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன் ரசூலை நம்பி இருக்கிறேன், என்ற கற்பை என் கணவனுக்கு அல்லாம வேறு யாருக்கும் இதுவரையில நான் வசப்படுத்தி கொடுக்க இல்லை, இவ்வளவு நாளும் என் கண்ட்ரோல்ல வச்சு கொண்டிருந்தேன், இதை யாருக்கும் கொடுக்க இல்லை, இன்றைக்கு இது என் கையில இல்ல, நீ தந்தத்தை உன்னிடத்தில் ஒப்படைச்சிட்டேன், இதுக்கு பிறகு நீ பார்த்துக்கோ. அவன் ரெண்டு கையும் அப்படியே சூகி ஆகிவிட்டான், அவன் கீழ் உட்கார்ந்துட்டான். இந்த வாப்பம்மட பரம்பரையில பிறந்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள், பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லித்தார பாடம் அதுதான். ஹஜ்ஜிக்கு போறீங்களா? சுபஹானல்லாஹ், புள்ளைய விட்டுட்டு கையில் எடுத்துக்கொண்டு போறோம் வீடியோ கால், கையில வீடியோ கால், கையில வீட்டுல சிசிடிவி கேமராவை போட்டு அந்த ஆப்பை லோட் பண்ணி வச்சிருக்கிறோம் போன்ல, ஹரத்தில் இருந்து கொண்டு வீட்டு தான் பார்க்கிறோம். எங்களோட ஹஜ்ஜில் இப்ராஹிமுடைய உணர்வு எங்க இருக்க போகுது? எங்களோட ஹஜ்ஜில் இப்ராஹிமுடைய உணர்வு, அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உணர்வு எங்க இருக்க போகுது? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த விடயத்தை விளங்கி அறிந்து செயல்பட எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. லா யஸ்தகீமு துல்லு வல் ஊது அவஜ், கம்பு வளைவாக இருந்தால் ஒருபோதும் நிழல் நேராக இருக்க மாட்டாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேராக்கி வைப்பானாக. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி மக்கள் தானாக நேராகி விடுவார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.